ஆதார் நம்பர் மட்டும் இன் ப்ராசஸ் இது பிளட் குரூப்பு நேஷ்னாலிட்டி ஸ்டேட்டு ரிலீஜியன் இது வரைக்கும் எழுதிட்டேன். இதுதான் என்னென்னு எனக்கே தெரில. இதுக்கு தான் இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து போயின்னு இருக்குது. ஆனால் அது பார்ப்போம். பட் வந்து நாங்கள் கிளாஸ் மென்ஷன் பண்ண சொன்னால் கிளாஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு பிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பக்கம் திரும்பினா இங்கே பாருங்கள் இதுதான் இருக்குது. தானே அம்மாவுக்கு மட்டும் நேம் ஆஃப் மதர், ஆனால் ஃபாதருக்கு மட்டும் கார்டியன் சைடில் டைரியில் பார்த்தா கார்டியன் மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்கு அது அப்போ அம்மா இல்லாதவங்களுக்கு அங்கே ஸ்லாஷ் போட்டு கார்டியன் போட்டுருங்களா அப்போ இல்லை ஃபாதர் போட்டுருக்கோங்களா அங்கே ப்ளூஸ் அதுக்கு தானே கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா இல்லாதவங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண மாட்டாங்க. கீழே இருக்க லைனில் போய் கார்டியனை ஃபில் பண்ணிட்டு ஃபாதரை ஃபில் பண்ணுவாங்க. சாரி எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறி ஃபார்ம் ஃபில் பண்ண கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஆகிட்டு இருக்கான். நான் அந்த விஜய் டிவியில் வர அந்த அப்பா அம்மா ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி எழுதுறேன் போனோம். எங்கள் அப்பா இதே மாதிரி தான் ஃபில் பண்ணி எழுதி எங்கள் அப்பா ஃபீல் பண்ணியிருப்பாரு இளவு எடுத்தவனும் பணம் போதையுமே அந்த அப்பா மாதிரில ஃபீல் பண்ணிருக்க மாட்டார். உங்கள் அப்பா ஏதோ ஒன்று அப்பா ஃபீல் பண்ணாரு. நான் ஃபீல் இதெல்லாம் பெற்றதே ஒரு கேடுன்னு ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஒன்று பாருங்கள் ஒன்று ஒன்று எழுதும் போது ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கு. ஆனால் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் ஆச்சுடா ஸ்கூலே மூடிடுவாங்கடா ஓவராக பண்ணிருக்கடா. ஹாய் காய் சரி சொல்லு சொல்லுங்க ஹாய் காய் ஆக்கப்படுது அது நடிக்குது. ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா நீ எதுக்கு மாஸ்க் கட்டினேன் போ மேடம் எந்த பேக் எடுத்தாலும் வேணாம் வேணான்றாங்க. என்ன பண்ண வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு கட்ட பேச வந்தாங்க அதுல எத்தனை போனே புக்கு அம்மா அப்படி விட்டுருவேன் காட்டுக்க சிண்டூ அந்த பக்கம் திரும்ப சரியா மடங்கியே போச்சு அதனால அப்படி இருக்கான். குழந்தையே நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் போட்டோலாம் நாங்கள் எப்படி எல்லாம் பேசலாம் பாருங்க. நெக்ஸ்ட் என்னத்துல வாங்கினிருக்க என்னது அது டிஃபன் பாக்ஸ் மாறி இருக்குதா அப்படி டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸா ஆமாம் உன் கூட என்னைய பிடிச்சிக்க கையில் பாரு நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு டப்பாவில் சோறு ஏற்றி போக மாட்டாங்க. டப்பாவே மிஸ்ஸிங் டி ஒரு டப்பா இருக்கு. ஆமாம் வேறு வேறு மாடல் அது ரெண்டு டப்பா வருது மிஸ்ஸிங் டப்பா வருது சுரக்கா அப்போ அதே எடுத்துக்கோ இது எடுத்துக்கலாமா உடஞ்சிருக்கு எது அப்போ அதே மாடலில் வேறு இருக்குதா பாரு சார் நான் வந்துக்கோ நீ டிஃபன் பாக்ஸ் முதல்ல அங்கே வைக்கிறியா சொல்லு எல்லாருக்கிட்டையும் வேறு என்ன இந்தா உன் கூட கையில் பிடி உன் கூட தானே பேபி பேபி சூப்பரா இருக்கு அதே டிஃபன் பாக்ஸ் தான் இதுல இன்னும் கேட்டா நிறைய ஸ்பூன்ஸ் இருக்கு நிறைய இது இருக்கு. நான் பீசே முந்தானே தான் கட்டினேன்
அதுக்குள்ள வந்து கிரையான்ஸ் அதுவும் நான் வரதுக்குள்ள வேற ஒளிச்சு வர வச்சிருக்கேன். என் பொண்ணு சொல்லுது, அம்மா அம்மா கிரையான்ஸ் எல்லாம் போடுமா, அப்போ போடுமா. இதுதான் இந்த வேலை எல்லாம் பண்ணது, இதுதான் பாருங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு. என்னம்மா இது இல்லைன்னா கொடுத்துருவேன். ஒண்ணுமே வாங்க தேவையில்லையா? வாட்டர் பாட்டில் என்னென்ன வாங்கியிருக்க எல்லாரும் காட்டு, என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டு. அப்படி இல்லை ஒண்ணு எடுத்து காட்டு, அப்போ தானே தெரியும். அது என்னது? நேற்று சீ ஒன்று இருந்தேன். இது என்னது? லஞ்ச் பாக்ஸ். ஆ ஓகே. வேற கிரையான்ஸ். வேற போறீங்க ஏதோ கருத்து சொல்ல போற நீ பே பண்ணும்போது சொல்லு. இப்ப சொல்லு தலைமை வெளியவா. வெளியே பாரதி ராஜா ஹீரோயின். இந்த வாடிங்க வெளியே, வாடி வெளியே. சரி இப்ப எங்க வந்திருக்க சொல்லு. இப்ப வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டூடியோ கூட்டணு வந்திருக்காங்க. இங்க பாருங்க பாருங்க. ஆமாம் ஆமாம் பாருங்க. இஷ்டத்துக்கு எனக்கே போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. ரொம்ப சின்னதாக இருக்கு பாருங்களா. ஆமாம் வாடி சிலம்ப. ஓகேவா? டேய் வெளிவா. என் பொண்ணோடது காட்டு. இங்கே என் பொண்ணோட பேக் ரெடி. இது பேக் பென்சில் பாக்ஸ்லாம் நாங்களே சீவி வச்சாச்சு. என்ன இது? ஊகே காணோம். சூப்பரா சீவி இருக்கு. மூஞ்சு ஏனா குழந்தை கண்ணெல்லாம் குத்திக்கணும் சொல்லிட்டு தப்பா அது கண்ணை குத்திக்கும். சரி ஒரு நிமிஷம் அந்த பென்சில காட்டு. ஒரு நிமிஷம் அந்த பென்சில. ஏய் குருவி அந்த பென்சில இங்க பாருங்க. சீவி இருக்காங்களா? இது 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 இப்படி திருப்பி காட்டு. இங்க பாருங்க. இங்க பாருங்க கீழ குத்தி வச்சிருக்கேன் பாருங்க. ஏனா குழந்தை வந்து கண்ணை குத்திக்கணும் சொல்லிட்டு. நான் வந்து புத்தி ஏனா குழந்தை டைரக்டா இத்து வந்து கண்ணல தான் இப்படி குத்திக்கும். குத்தி குத்துதான் பாக்கும். ஒரு வருஷத்துக்கு ச்சே இது அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் நான் மொத்தமா யூஸ் பண்ண பென்சில் பேனா எல்லாத்தையும் சேர்த்து இது எல்கேஜி வாங்கும் போது. இந்த பாருங்க டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தனியா இருக்கு. நாளைக்கு காலைல இன்னும் ப்ரிப்பரேஷன்லாம் காட்டுறேன். ப்ளஸ் நாளைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவான். நான் தான் காட்டுவேன். உன் பல்லு க்ளோஸ் அப்ல தெரிஞ்சிருச்சு. எப்படியும் அவன் தூங்கிடுவான். நான் தான் நாளைக்கு காட்டுறேன். பாருங்க பேக். இதான் இதான் இந்த பேக். பேக்ல ஃபர்ஸ்ட் ஷார்ப்னர் வைக்கிறேன். ஷார்ப்னர் இல்ல அது பாக்ஸ். ஷார்ப்னர் தான் வந்து வந்து பா. நான் சொல்ல வேண்டாம்.